ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஸ்பைஸியான சேனைக்கிழங்கு வறுவல், எலிஃபண்ட் யாம்னு சொல்லுவாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹாஃப் கேஜி சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கு, ஹாஃப் லெமன் சைஸில் புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். கோர்ஸாக கிரைண்ட் பண்ண சாம்பார் பொடி, இது வீட்டில் அரைச்சது. கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். ஒரு 10 பல் பூண்டை இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். கரைச்சி வச்சுருக்கிற புளியை கட் பண்ண சேனைக்கிழங்கோடு சேர்த்துடலாம். இதோட எல்லா மசாலாவும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மசாலாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். சேனைக்கிழங்கு புளியில் ஊறும் போது அதோட அரிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் இடித்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடியையும் சேர்த்துடலாம். மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சேனைக்கிழங்கையும் இதோட சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 4 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். ஃபோர் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் இது மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் இதோட சாட் மசாலா சேர்த்துடலாம். சாட் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் கொடுங்க. இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல்வேஸ் கீப் சப்போர்ட்டிங்.